ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிட்டு இருங்க, ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முத்ராவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முத்ரா அப்படின்னா, இந்த முத்ராவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெளியில் இது பேருடைய இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் குறியீடு அப்படின்னு வெளியில் பேச்சு உண்மையாகவே. பட் ஆனால் உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியோ முத்ரா இது பேர். இந்த முத்ராவை நீங்கள் பண்ணும்போது நமக்குள்ளே என்ன ஏற்படுகிறதுனா, அதீத பிராணனை நமக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல், அந்த ஆற்றல் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு குறியீடு தான், ஒரு முத்ரா தான் இந்த முத்ரா. ஸோ இந்த முத்ராவை நம்ம டெய்லி ஜஸ்ட் 10 minutes இந்த முத்ராவை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் வெளி உலகம் என்ன சொல்கிறது, சாத்தான்ஸ் குறியீடு அப்படின்னு சொல்கிறது, சாத்தானுடைய கெஸ்டர் அப்படின்னு சொல்லுது, சேட்டன் கெஸ்டர் அப்படின்னு. பட் எந்த கெஸ்டர்னாலும் அந்த ரிப்போர்ட், இது பேர் என்னென்னா, இன்னொரு பேர் ஐ லவ் யூ அப்படின்னு அர்த்தம், ஐ லவ் யூ சிம்பிள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. பட் உண்மையாக இது பேர் இன்னொரு வகை என்னென்னா, பிராண், உடம்புல அதீத பிராணன். இது வந்து தத்துவாவுடைய மிகப்பெரிய ஒரு கெஸ்டர், உண்மையாகவே தத்துவ ஒரு குறியீடு. அதாவது 5 பஞ்சபூதங்களில் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு குறியீடாக இருக்கக்கூடியது. இது பேர் வந்து மியோ முத்ரா. இந்த முத்ராவை தினமும் பிராணனை நம்ம உடம்புக்குள்ளே சம அளவு ஏற்படுத்தி, நம்ம பிராணன் அதிகமாக ஆக்சிஜன் நம்ம உள்ள உடம்புக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த முத்ரா. ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் இப்படியே ஒரு 15 minutes or 10 minutes வச்சுக்கிட்டே, இந்த ரெண்டு கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், ஹாப்பினஸை நமக்குள்ளே தானாகவே கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கே தெரியாத ஒரு ஸ்மைல் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இதை மற்றவங்களுக்கு காமிச்சிங்கனாலும் அவங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. இன்றைக்கி வெளி உலகத்தில் எல்லோரும் வந்து இந்த முத்ரா வந்து சேட்டன் சிம்பிள், எல்லோரும் மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் இது பேர் இன்னொரு பேர் இல்லி சிம்பிள்னு சொல்லுவாங்க. இவர் இன்னொரு பேர் தான் வந்து சேட்டன் சிம்பிள்னு கூட சொல்லுவாங்க, அதாவது ஹார்ன் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, சேட்டன் ஹார்ன் அப்படின்னு. பட் இந்த முத்ராவோட கான்செப்ட் பிராணிக், அதீத பிராணனை உடம்புக்குள்ளே கொண்டு வரும். அதீத பிராணன், பயங்கரமான பிராணனை உடம்புக்குள்ளே கொண்டு வரும். அதனால நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், சிரிப்படும், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அதிக பிராணன் கொண்டு வந்து தரும் கூட. இது உண்மையான அற்புதமான ஒரு சிம்பிள் கூட. பட் இந்த காலத்தில் இந்த சிம்பிளை பார்க்கறதுக்கு பண்ணுறதுக்கும் பயப்படுவோம் கூட. பட் நான் என்ன சொல்கிறேன், ஜஸ்ட் எல்லோரும் மற்றவங்ககிட்ட காமிச்சாலும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு காமிச்சிங்கன்னா, அந்த பிராணன் வந்து நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு காமிச்சாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் வச்சுக்கிட்டாலும் சரி, பிராணனை நமக்குள்ளே அதிகப்படுத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் இந்த மியோ முத்ரா. அண்ட் முக்கியமான விஷயம், நம்முடைய உடம்புல ஆப்டிமம் லெவலை வந்து ஒரு லெவல் வந்து உடம்புல வந்து சம அளவில் வச்சுக்கும். ஹை பிபி அண்ட் லோ பிபியை வந்து சம அளவில் வச்சுக்கும் கூட. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்டிவான ஒரு முத்ரா இது. பட் இந்த முத்ராவை எல்லோரும் தயவுசெய்து டெய்லி பண்ணுங்கள். டெய்லி பண்ண நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ளே. ஒரே விஷயம் மட்டும்தான், இந்த உலகத்தில் எது வேணால் இருந்துட்டு போட்டோம், கெட்ட விஷயமா இருந்தால் நல்ல விஷயமா இருந்தால் அதை திருச்சி எழுதி வேணால் பேசிட்டு போட்டோம். அதில் நமக்கு அது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது, எனக்கு நல்லது அப்படின்னா நான் அதை எடுத்துக்கிட்டு நான் பயன்படுத்திக்க போகிறேன், அவள் தான். பட் இது வந்து சாத்தான் சிம்பிள்ன்றாங்க, ஓகே சாத்தான் இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல, நான் அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு நல்லா இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் சிம்பிள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முத்ரா, இதுவரை மியோ முத்ரா திபெத்தில் அதிகமாக இந்த முத்திரையை வந்து பயன்படுத்துவாங்க. நீங்கள் இதை வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த முத்ரா உண்மையாகவே இருக்கா இல்லை நான் ஏதாவது சொல்கிறேன்னா, இது வந்து புத்தகத்தில் கூட இருக்குது. நீங்கள் வந்து ஓஷோ சித்தார்த்தா யோகாச்சாரியா டாக்டர் ரோமஷ் புரி அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த புக் எழுதியிருக்காரு. அந்த அதில் நீங்கள் படித்து பார்த்தா கூட மியோ முத்ராவை பற்றி அவர் எழுதியிருக்காரு, சூப்பராக எழுதியிருப்பார், அதில் நீங்கள் படித்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முத்ராவுடைய இன்னொரு பகுதி என்னென்னா, உடலுக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பிராணனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமைப்பு இதுகிட்ட இருக்கிறது. அண்டு உங்களுக்கே தெரியாத ஒரு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். பாடி வந்து சமாளவில் வச்சுக்கும், ஹாப்பினஸ்ஸான ஒரு மொமெண்ட்டை நமக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து மற்றவங்க வந்து எப்போல்லாம் சிரிக்கிறாங்களோ அந்த இல்லி சிம்பிள் அப்படி காமிப்பாங்க, ஐ லவ் யூ லவ் யூன்ற மாதிரி அவங்க காமிப்பாங்க. பட் இது உண்மையாகவே நல்லாயிருக்கு, உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஐ லவ் யூ, அதே விஷயத்தை நான் உங்களை சொல்கிறேன். இதை வந்து மியோ முத்ராவாக இருக்கிறதுனால வெளி உலகத்தில் ஐ லவ் யூ சிம்பிளாக இருக்குது, இன்னொரு பக்கம் லூசிஃபர் ஒரு கெஸ்டராக இருக்குது, அண்ட் சாத்தான் ஒரு கெஸ்டராக இருக்குது. பட் ஆனால் நல்ல விஷயமாக இருக்கிறதுனால இது ஒரு முத்ரா, இது ஒரு உண்மையான முத்ரா. அந்த முத்ராக்கு பேர் மியோ, மறந்துடாதீங்க. பட் வந்து நல்ல விஷயமாக தான் எடுத்துக்க தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் இட்ஸ் குட், அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். உலகம் என்ன வேணால் பேசிட்டு போவோம், என்ன வேணால் பேசிதான் இருப்போம், வேறு வேலை இல்லை உங்களுக்கு, அதிகமாக பேசியே தான் இருப்பாங்க, வாய் இருக்கிறதுனால பேசப்பட்டுதான் இருக்கும். பட் ஆனால் உண்மை நமக்கு இது நல்லது எடுத்துக்கிட்டனா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் உண்மையாக. பட் ஐ ட்ரைட் இட், இட்ஸ் குட் ஃபார் மீ ஆல்சோ, பட் யூ கேன் ட்ரை இட். அந்த இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிராணனை உடம்புல ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப முக்கியம், ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகும்,
ஹாப்பினஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சந்தோஷத்தை நமக்கே நமக்கு தெரியாத ஒரு இன்பத்தை கொடுத்துட்டு இருக்கும், மற்றவங்களுக்கும் அதை ஹாப்பினஸை கொடுக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இல்லி சிம்பிளை மற்றவங்க அப்படியே ஜஸ்ட் எல்லாரையும் காமிச்சிட்டே இருக்காங்க. அப்படி காமிக்காமிக்க என்னென்னா ஒரு ஹாப்பினஸை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஆனால் அதை பண்ணும்போது நம்ம உடலில் ஏற்படுகிறது அந்த அந்த விஷயம். இதை டெய்லி 15 மினிட்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு தான் வருதா இல்லையா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா நான் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, அந்த புத்தகத்தில் படித்து பார்த்துருக்கேன். அந்த அது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வந்து ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் நிறைய பேருக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. மற்றவங்க அந்த தெரப்பியாக யூஸ் பண்ணி முத்ரா தெரப்பி அப்படின்னு ஹீலிங் இருக்குது, அதில் நிறைய பேர் பண்ணி நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்க கூட, நிறைய எமோஷன் வந்து வெளியே வந்திருக்காங்க, நிறைய விஷயம் நடந்திருக்க கூட. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. அடுத்த பதிவில் வித்தியாசமாக சந்திப்போம். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கொஞ்சம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நிறைய வரும். ஏன்னா இது வரைக்கும் நான் ஐ திங்க் ஒரு 840 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். பாருங்கள் முடிஞ்சா. நன்றி.